ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு மூணு பைக்கை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம காலத்தில் கடந்து வந்த சில மூணு பைக்குகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். அதில் ரெண்டு ப்ராடக்ட் வந்து பஜாஜோடது, ஒன்று பஜாஜ் செட்டாக் ஒன்று, ரெண்டாவது ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா பஜாஜ் சன்னி பைக் ஒன்று. இது ரெண்டுமே ஸ்கூட்டர் டைப் தான். இதில் மூணாவது ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீரோ ஹோண்டாவோட பாந்தர் அப்படின்னு சொல்கிற பைக்கு. இந்த பைக்ஸ்களை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக்ஸை பற்றி நாம் இன்றைக்கி கொஞ்சம் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பஜாஜ் செட்டாக் பைக் வந்து நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்று ரெண்டு அங்கங்கே பார்த்துருக்கேன். நம்ம ஏரியாக்களில், நம்ம தமிழ்நாட்டில் வச்சு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட முக்கியமான ஏரியா வச்சு பார்த்திங்கன்னா இது எங்கே அதிகமாக லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஜராத்தில் தான் அதிகமான சேல்ஸு. இன்றைக்கும் வந்து குஜராத்தில் இந்த செட்டாக் பைக்குகள் இருக்கதா டேட்டா இருக்குது. அதே மாதிரி அதிகமான சேல்ஸு, அதிகமாக வந்து மக்கள் லைக் பண்ணது அப்படின்னு வச்சு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு குஜராத் மாநிலத்தில் தான் அதிகமாக இதை வந்து லைக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நார்த் சைடில் ரொம்ப விரும்புவாங்க இந்த பைக்கை. இது பார்க்குறதுக்கு ஒரு ஓல்டு டைப் ஸ்கூட்டரோட வெர்ஷன் மாதிரி இருக்கும். பட் இதோட இன்ஜின் பவர் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்க பைக்குகளில் கூட அந்தளவுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற பைக் தான் இந்த பைக்கு. அதே மாதிரி ஒரு ஹார்டான இன்ஜின் கொண்டது தான் இந்த பைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட சில ஃபியூச்சர்ஸை வச்சு நம்ம பார்ப்போம். இது எப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா 1972 2006 வரைக்கும் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட மேனுஃபேக்சரர் வந்து பஜாஜ் தான். இதோட டைப் வந்து ஸ்கூட்டர் டைப்பு. என்ஜின் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2002 முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு 4-stroke 2-stroke என்ஜின் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2002 பிறகு வந்து உங்களுக்கு 150cc 4-stroke வந்து இந்த பைக்கை கன்வெர்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கோட ஸ்பீடு என்ன, டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா 90 km/h வந்து கம்பெனி கொடுத்துருக்க ஸ்பீடு. பட்டு 90 km/h இது ஈஸியாக கிராஸ் ஆகும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேட்டிருக்கேன். இதோட பவர் வைஸ் வச்சு பார்த்திங்கன்னா 7.5 BHP அட் 5500 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வச்சு பார்த்திங்கன்னா 10.8 Nm அட் 3500 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட கியர் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-speed மேனுவல் ஷிஃப்ட் கியர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் காலில் வந்து உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. கிளச்சு பிடிச்சி நீங்கள் பழைய MET ஓட்டுற மாதிரி தான், லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு கியர் இருக்கும். ஹேண்டிலே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த பைக்கோட வெர்ஷன் இருக்கும். பிரேக்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா அப்போதெல்லாம் எல்லாமே ட்ரம் பிரேக் தான். உங்களுக்கு டிஸ்க் பிரேக்லாம் அந்த டைத்தில் அதிகமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை. மைலேஜ் வந்து 62 km/L வந்து கம்பெனி கொடுத்துருக்க மைலேஜ். ஆனால் 55-60 வரைக்கும் கண்டிப்பாக இந்த பைக்கை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோட வந்து என்ஜின் பவர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரை சைக்கிள் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியறதில்ல. ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து ட்ரை சைக்கிள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அந்த ட்ரை சைக்கிள்கள் உங்களுக்கு வந்து இந்த என்ஜின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாரி இந்த பைக்ஸுக்கு வந்து கூடிய ஸ்டெப்னியும் அட்டாச்சில் இருக்கும். ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து எங்கேயுமே பஞ்சர் அச்சு வச்சுன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு டிஸ்க்கு எல்லாமே இது செப்பரேட்டாக இருக்கிறதுனால 4 bolt மட்டும் கழட்டினா போதும், சிம்பிளாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ட்ரை சைக்கிளை பற்றி சொன்னேன்ல, அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 500 kg அந்த ட்ரை சைக்கிளில் வச்சு நீங்கள் லோட் பண்ணி அதை புல் பண்ணிட்டு போனாலும் அசால்ட்டாக இழுத்துட்டு போகிற ஒரு பைக் தான் இந்த பைக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் வந்து அந்த ட்ரை சைக்கிளுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. பஜாஜ் ஆட்டோ வந்து இந்த பிகினிங்கில் 2-stroke ஆட்டோ வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அந்த 2-stroke ஆட்டோவிலையும் இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்டான இன்ஜினை வச்சு பைக்குக்கும் வந்து இதே இன்ஜினை யூஸ் பண்ணி, அதே மாதிரி ஒரு ஆட்டோவுக்கும் வந்து இதே இன்ஜினை யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். சேம் இன்ஜின் தான் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்க இன்ஜின்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வண்டி தான் இந்த வண்டி. இப்போ நீங்கள் இதை எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து அதே சேம் கம்பெனியோட பஜாஜோட சன்னி பைக் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டங்களில், அதாவது 90s இதுக்கு முன்னாடி வந்து லேடிஸுக்கு அப்படின்னு ஒன்று செப்பரேட்டாக வந்து நம்ம இந்தியன் சைடில் அந்தளவுக்கு பைக்ஸ் எதுவுமே லான்ச் பண்ணப்படலை. ஸோ அப்படி இருக்கப்போ யுனிக்காக வந்து லேடிஸுக்காகவே ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு பைக்கை லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பஜாஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க லான்ச் பண்ண பைக் வந்து சன்னி பைக் தான் உங்களுக்கு. இது ஒரு 2-stroke இன்ஜின் தான். இந்த பைக் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, நானே வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் நிறையா லேடிஸ் யூஸ் பண்ணாங்க, அதையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த சன்னி பைக்ஸை பற்றி நாம் கொஞ்சம் இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இதோட ப்ரொடக்ஷன் எப்போ வந்து உங்களுக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1990s டூ 2000 வரைக்கும் இருந்திருக்கு. இதோட டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா 50 km/h கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 2.8 BHP அட் 6500 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. கியர் வந்து கிடையாது, இது ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கியர் தான் உங்களுக்கு இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த டோட்டலோட பேசஞ்சரோட இதோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 kg வரைக்கும் இதோட ஃபுல் மேக்ஸிமம் பவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட ஃபியூல் டேங்க் வச்சு பார்த்தீங்கன்னா 3.5 L வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. சிசி என்ஜின் வைஸாக பார்த்தீங்கன்னா 60 cc தான் இந்த பைக்குக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டோட்டல் வெயிட்டே வந்து 63 kg தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து சொல்ல போனால் ஒரு 50 km வரைக்கும் ஒரு லிட்டருக்கு இது மைலேஜ் கொடுக்குறதா வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை வந்து ஏர்லீஸில் நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து ரெண்டு மெம்பர்லாம் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறப்ப நல்லபடியாக போகும், பட் வந்து ஒரு மூவிங் அப்படின்ற வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பள்ளமேட்டிலேருந்து இவங்க மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக அது மூவே ஆகாது. இறங்கி ஒரு ஆள் தள்ளி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த பைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னின் பேர் வச்சதுக்கு பதிலாக ஃபன்னின் பேர் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அந்த டயத்தில் இந்த பிகினிங்கில் இந்த பைக் வந்து அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு பைக்காக இருந்துச்சு லேடிஸுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் ஸ்கூட்டர் அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு முன்னோடி தான். லேடிஸுக்காக இருக்கட்டும், இப்போ இருக்க ஜென்ஸ் யூஸ் பண்ணுற யங்ஸ்டர் யூஸ் பண்ணுற அதே பைக்ஸ்கள் இருக்கட்டும், அதுகளுக்கு வந்து ஒரு முன்னோடின்றது இந்த பைக் தான். இது வந்து பெரும்பாலும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நீங்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வச்சு பார்த்திங்கன்னா இந்த பைக்ஸ் வந்து லைட் வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க, அதனால் வந்து லேடிஸுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ லேடிஸ் சைடில் வந்து அதிகமான பைக்ஸ் வந்து இந்த கம்பெனியால் ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ நல்ல ஒரு குட் அட்வான்டேஜ் தான் இந்த பைக் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த செட்டாக் மாடல் மாதிரியே இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்னி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தேவையில்லை எங்கேயோ பஞ்சர் வச்சு வச்சுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டெப்னியை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி, ஸ்டெப்னியை ஆல்ரெடி நம்ம கூடையே கேரி பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பர் ஃபீச்சர் கொண்டது தான் இந்த பைக்கு. இப்போ வந்து யாரும் அந்தளவுக்கு வந்து இதை வந்து ஒரு பெரிய மெயினான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ண முடியாது. அதேமாதிரி நீங்கள் பெரிய சைஸ் பைக்கெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வயலாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு அது நல்லாவும் இருக்காது அப்படின்றதுனால அந்த சிஸ்டமே வந்து இப்போ இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த பிகினிங்கில் இந்த மாதிரி பைக்குகளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி அட்டாச்சோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நாம் இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கு இவ்வளோதான், பல வேரியன்ட் கலரில் வந்திருக்கு. ஸோ அந்த டயத்தில் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ் பிடிச்ச பைக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சன்னி பைக்கு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு வந்து இதோட வெர்ஷன் எதுவுமே கிடையாது. சன்னியோட மாடல்லையும் எந்த பைக்குமே நீங்கள் பார்க்க முடியறதில்ல, ஏன்னா ரொம்ப குட்டியான பைக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பைக்கெலாம் வந்து இப்போ இருக்க லேடிஸ் கூட வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ குட்டியான ஒரு பைக்கு யாரும் இப்போ ஃபீல் பண்ணுறது கிடையாது, ட்ரைவ் பண்ணுறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற பைக் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டர் அப்படின்னு சொல்லி பைக்கு. நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன் எல்லா பைக்லேயுமே டூ ஸ்ட்ரோக் வண்டி இருக்குது, ஏன்டா ஹீரோ ஹோண்டாவில் டூ ஸ்ட்ரோக் பைக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். பட் ஆக்சுவலி இந்த பைக்கை நான் ஓட்டிருக்கேன், எனக்கு வந்து இது ஹீரோ ஹோண்டாவோட ப்ராடக்ட் அப்படின்றதே எனக்கு மறந்துருச்சு சொல்லப்போனால். ஸோ வந்து இது ஹீரோ ஹோண்டாவோட ப்ராடக்ட் தான் டூ ஸ்ட்ரோக் பைக்கு. டூ ஸ்ட்ரோக் பைக் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் ஹீரோ ஹோண்டாவில், அதில் இந்த பாண்டர் நம்ம சொல்லலாம். இந்த பைக் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த பைக் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலி இப்போ பார்க்குறது கூட நம்மளுக்கு பைக் மாதிரி தெரியும், பட் ரியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைக்கிளில் ஒரு என்ஜின் ஃபிட் பண்ணால் ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஒரு பழைய டைப் நம்ம டிவிஎஸ் 50 மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பாண்டர்லே தான் அடுத்த ஒரு வெர்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அப்படின்னு சொல்லி இந்த வெர்ஷன் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்குறப்ப பார்க்கலாம், எல்லாமே இருக்குது, ஓகே எங்கடா ஃபியூல் டேங்கை காணா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். பட் ஃபியூல் டேங்கு அந்த சேஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஃபியூல் டேங்கேவும். இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன பிடிக்கும் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா 3 L தான் பிடிக்கும். டிவிஎஸ் 50 அதே மாதிரி ஃபுட் பெடல் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த மாடல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு கிக்கர் டைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிக் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செகண்ட் வெர்ஷன் உங்களுக்கு வந்துச்சு. இதோட என்ஜின் ஃபியூச்சர் வச்சு பார்ப்போம். இது 50 cc என்ஜின் கொண்டது, அதே மாதிரி 60 cc 70 cc வரைக்கும் இதில் 2-3 வெர்ஷன் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க.
இது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா 2.5 BHP அட் 4500 RPM உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. சிங்கிள் சிலிண்டர் 2-ஸ்ட்ரோக் என்ஜின் ஏர்கூல்டு என்ஜின் தான் இந்த பைக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் டிரான்ஸ்மிஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு பழைய T50 மாதிரி தான், பெல்ட் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ஜின்லேருந்து உங்களுக்கு டைரெக்டாக பெல்ட்டில் செயினில் வந்து உங்களுக்கு டிரைவ் ஆகுற மாதிரி தான் இந்த பைக்கோட அமைப்பு இருந்துச்சு. இந்த மாதிரி பைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ஓட்டணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இந்த மாதிரி பைக்ஸ் இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 3 பைக் மாதிரியும் மாடல் வந்து இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணால் எவ்வளோ கஸ்டமர் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்றது பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணால் மக்கள் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? அநேகமாக 4-ஸ்ட்ரோக் என்ஜினாகவே கன்வெர்ட் பண்ணி சில ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணி கொடுத்தாலும் கூட கஸ்டமர் அந்தளவுக்கு விரும்புவாங்களான்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் வந்து இப்போதைக்கு இந்த மாடல்லாம் வந்து கண்டிப்பாக விரும்பவே மாட்டாங்க அப்படின்றதான் என்னோடய தாட். பட் உங்களோட தாட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த 3 பைக்கு வந்து காலத்தில் நம்ம பாஸ்டாகி வந்த நம்ம பைக்குகளோட முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக்ஸ் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பைக்காகவும் நல்ல ஒரு சேல்ஸ்லேயும் இருந்த பைக்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஃபர்கட்டன் பைக்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.